Dear 10th standard students, in numbers in sequence, example 2.23, check whether the following sequence are in AP. Appo in the numbers kuduthittu AP a inna appdi solli ketirukranga. First edutha odane idha T1 vechikalam, idha T2 nu vechikalam, idha T3 nu vechikalam. Naan common difference kandupidikiren. Common difference. Rendu common difference kandupidikka poren. இந்த ரெண்டு காமன் டிஃபரன்ஸும் சேமாக வந்துருச்சுன்னா இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஏன் சார் ரெண்டு காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னா இருக்கிறது மூணு டேர்ம் தானே, ஆனால் ரெண்டு காமன் டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். காமன் டிஃபரன்ஸோட ஃபார்முலா T2 - T1. இதை விட இது ஒன்று கம்மியாக இருக்கும், இதுதான் பிக்கெஸ்ட்டாக இருக்கணும், இது ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும். 2 1, T2னா செகண்ட் டேர்ம் தவிர்க்கு பாருங்கள், 2x + 3 - T1. T1னா x + 2, ப்ராக்கெட் ரிலீஸ் பண்ணிடுறேன். 2x + 3 ப்ராக்கெட் ரிலீஸ் பண்ணால் மைனஸ் உள்ளார போகும், -x + -2. 2x எக்ஸ் போச்சுன்னா எக்ஸு, 3 2 போச்சுன்னா 1. இதான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்த காமன் டிஃபரன்ஸ். ரெண்டாவது காமன் டிஃபரன்ஸை கண்டுபிடிப்போம். T3 - T2. T3னா இது 3x + 4 -T2. T2னா 2x + 3. ப்ராக்கெட் ரிலீஸ் பண்ணிவிட்டால் மைனஸ் உள்ளார எடுத்துன்னு போயிடலாம். அப்போது 3x + 4 மைனஸ் உள்ளார போச்சுன்னா யூ கெட் -2x அண்ட் -3. 3x 2x போச்சுன்னா எக்ஸ், 4 3 போச்சுன்னா ஆன்சர் இஸ் 1. இப்போ D = x + 1. இங்கே D = x + 1. காமன் டிஃபரன்ஸ் சேமாக இருக்கா? சின்ஸ் த காமன் டிஃபரன்சஸ் ஆர் சேம், த கிவன் சீக்வன்ஸ் இஸ் அன் ஏபி. சின்ஸ் காமன் டிஃப்ரென்சஸ் ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கீங்களே ஆர் சேம் கமா கிவன் சீக்வன்ஸ் இஸ் அன் ஏபி. திஸ் இஸ் யுவர் தியரிட்டிக்கல் ஆன்சர். அப்போது இதை தான் நீங்கள் ஃபைனலாக எழுதணும். காமன் டிஃப்ரென்ஸ்னால் சேமாக வந்திருக்கிறதுனால, இல்லை ஃப்ரம் 1 and 2 த கிவன் சீக்வன்ஸ் இஸ் அன் ஏபி, அல்லது சின்ஸ் காமன் டிஃபரன்சஸ் ஆர் ஈக்குவல் ஆர் சேம் ஈக்குவல் எழுதுனா எழுதலாம், ஆர் ஈக்குவல் சேம் த கிவன் சீக்வன்ஸ் இஸ் அன் ஏபி. உங்களுக்கு சேம் பிடிக்கலனா ஈக்குவல் கூட எழுதிக்கலாம், ஆர் ஈக்குவல் த கிவன் சீக்வன்ஸ். இது இப்போ சீக்வன்ஸ் இஸ் அன் ஏபி. இங்கே வாங்க, திஸ் இஸ் மை T1, T2, T3, T4. ஃபஸ்ட்டு காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன், T2 - T1. செகண்ட் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன், T3 - T2. தேர்ட் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன், T4 - T3. ஏன் சார் மூணு போட்டீங்க? 4 டேர்ம் இருக்குது அதனால் 3 போட்டேன். வாட் இஸ் மை T2 - T1? 4 - 2. வாட் இஸ் மை T3 - T2? 8 - 4. வாட் இஸ் மை T4 - 16 - 8? இதை மைனஸ் பண்ணால் 2, இதை மைனஸ் பண்ணால் 4, இதை மைனஸ் பண்ணால் 8. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அப்போ சின்ஸ் காமன் differences are not equal or unequal or unequal no or not equal idona edinga or unequal given sequence is not an arithmetic progression AP is not an AP not nalla adalin panni edinga is not an AP it is an AP it's not an AP. Third sum ku polam. இங்கே 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ 3 காமன் டிஃபரன்ஸ். D = T2 - T1 போட்டாகணும், D = T3 - T2 போட்டாகணும், D = T4 - T3 போட்டாகணும். இதுதான் T1, T2, T3, T4. T2 - T1, 5√2 - 3√2. 5√2 - 3√2. T3 - T2, 7√2 - 5√2. T4 - T3, அப்போ 9√2 - 7√2. 5 3 போச்சுன்னா 2√2. சார் ரூட் 2 மைனஸ் பண்ணலையா சார்? ஆக்சுவலாக இது இர்ரேஷனல் நம்பர். 5√2 - 3√2, 5 ஆப்பிள் - 3 ஆப்பிள், 2 ஆப்பிள் மாதிரி. 7 ஆப்பிள் - 5 ஆப்பிள், 7 - 5 போச்சுன்னா 2 ஆப்பிள்ஸ். 9 ஆப்பிள் - 7 ஆப்பிள், 9 ஆப்பிள் - 7 ஆப்பிள்னா 2 ஆப்பிள். இதுவும் காமன் டிஃப்ரென்ஸ். அப்போ இங்கே என்ன எழுதுவீங்க? இந்த ரிசல்ட்டே எழுத வேண்டியதுதான்.
since common differences are equal, ellame equal ah vandirukuda, given sequence is an AP, arithmetic progression. Common differences ellame equal ah vanda, it is an arithmetic progression. Common differences equal ah varlana, it is not an arithmetic progression. Thank you.